வணங்கி கொடுத்து இருக்கிற காலத்தை கருதி ஒட்டுமொத்தமாக உங்களை வரவேற்று என்னை பற்றி சொல்ல வேண்டும். நான் கள்ளக்குறிச்சி இருப்பேன், பார்த்து கொண்டு இருப்போம். ஏறக்குறைய 38 ஆண்டு காலகாலம் திருக்குறள் நிறைய வேதாக்கி கொண்டு வருது. பேச்சும் மூச்சும் வாழ்க்கை அனைத்துமே திருக்குறள் நிறைய. என்னுடைய நிலையில் தேநீர் 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 பால் தயிர் மோர் என்று சொல்லக்கூடிய பால்கள் எதுவுமே சாப்பிடுவதில்லை, முட்டைமுறையாக எதுவுமே சாப்பிடுவதில்லை. திருக்குறள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் பெயர்த்துக்கு பெயர் திருக்குறள் பாவை, திருக்குறள் அரசு, திருக்குறள் அமுது, திருக்குறள் நம்பி. 4 பேர குழந்தைகள், 2 மகன்கள் முதுகலை பட்டதாரி, 2 மருமகளும் முதுகலை பட்டதாரி. அடுத்த ஆண்டு 2 பேர் மேல்நிலை தலைமையாளராக காலையில் ஆர்எஸ் மாத்தூரில் மஞ்சள் நீர்வழியாக போய் நிகழ்ச்சி நடத்திடுவாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். காலையில் 6 மணிக்கு எழுந்தேன். கள்ளக்குறிச்சியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் வேலையை முடிச்சுட்டு ஆர்எஸ் மாத்தூருக்கு போயிட்டு அங்கே நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அங்கேருந்து இப்படியே வந்து இங்கே வந்துருக்கிறேன். இங்கே 4 மணிக்கு வந்தேன். ஆக எனக்கு தமிழ் மணி தான். இங்கே இதற்கு எந்த ஒரு கைமாறும் பெறுவதே இல்லை. என்னுடைய ஓய்வூதியத்தில் மாதத்திற்கு 10,000 ரூபாய் செலவு செய்தால் தான் எனக்கு நிறைய காவல்துறை எனக்கு மிக மிக அன்பு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க தான் 38 ஆண்டுகளும் அவங்க வைத்துக் கொண்டுதான் பேரணி நடத்துவது, பரிசு கொடுப்பது, எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறேன். சரி, அடுத்த நிலை என்னன்னா, நாம தமிழ் மொழியே கொஞ்சம் தாழை விட்டு கொண்டு இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். தாழை விட்டுடாதீங்க, தாழை விடவே கூடாது. ஏதோ எருகி மோனிக்காக பிற மொழிகளை கையாண்டு கல்வியை படிச்சுடாதீங்க. எருகை மோனிக்காக வருகின்ற மே திங்களில் 14-15 மலர் விளையாட போது உலக திருக்குறள் கூட்டமைப்பில் அதில் ஒரு என்னுடைய கட்டுரை ஒன்று வருகிறது. ஒரு சொல்லாவது நீங்கள் ஆங்கிலம் மட்டும் இல்லை, வடமொழியை மட்டுமில்லை, பிற எந்த மொழியுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் 31 பிறமொழிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த 31 மொழிகளை இனங்கண்டு பகுத்தறிந்து 10,000 வடசொற்களுக்கு தமிழ்ச்சொல்லை வகைத்து வகைப்படுத்தி அகரமதுரை வெளியிட்டுள்ளது. 10,000 வடசொற்களுக்கு தமிழ்ச்சொல். ஆக நம்முடைய தமிழை நாம் இழந்து விட்டால் நம்முடைய முகவரியை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் என்று கொள்ளாகிறோம். அதனால தான் உலகத்திற்குள் கூட்டமைப்பின் சார்பாக பிறந்த நாள் பெயர் சூட்டு விழா, மூளையந்தி விழா, மங்கை பெருவிழா தான் கூப்பு நீராட்டு. மங்கை பெருவிழா வேதை பெருமை முடிந்து மங்கை பெருவம் தொடங்கும் போது அது வரும். மங்கை பெரு விழா, கால்கோடு விழா, புதுமலை குருவிழா, திருமண உறுதி ஏற்பாடு, திருமணம், நினைவேந்தர் படம், வெள்ளி விழா, முத்து விழா, பவழ விழா, வைர விழா என்று அனைத்து விழாக்களையும் எப்படி தமிழில் நடத்துவது என்று புத்தகத்தை எழுதியிருப்பார். அது அந்த கன்னியாகுமரியில் வருகிற 15 வெளியாகலாம். ஆக நாம் எதை செய்தாலும் நம்முடைய முகவரி இழந்து விடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்து நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் 4 முன்னேற்றம் தெரிய வேண்டும். என்ன முன்னேற்றம் தெரிய வேண்டும்? இந்த வாரம் பா படித்ததிலே, யாப்பு எழுதிய படித்ததிலே ஆழ்ந்து பாருங்க. 40 பெறமொழியாக இருந்தால் அடுத்த திங்களிலே அது 20 ஆக வேண்டும். அடுத்த திங்களில் 10 ஆக வேண்டும். அது அடுத்த திங்களிலே இல்லாமல் போக வேண்டும். அப்படி தூய தமிழை நாம் எழுதக்கூடிய முனைப்பினை தேவைகள் பெரிய செய்தியாக நாம் அன்றாட பார்த்து கொண்டிருப்பதாக. நமக்கு இன்னொரு செய்தி என்ன, பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லுகிறார்கள். எதற்கு பகுத்தறிவு இல்லை? குருவிக்கு பகுத்தறிவு தான் இல்லையா? கோழிக்கு பகுத்தறிவு இருந்தது இல்லையா? கோழிக்கு அது மொழியை உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுங்க. கோழிக்கு அதில் மொழி உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. எப்படி சார்ந்து வெளிவரக்கூடிய ஒரு அந்த பார்ப்புகள் வெளிவந்து ஒரு 2-3 நாட்கள்ல அந்த தாய் பறவையை காலில் கயிறு கட்டி ஒரு பொய்யும் போட்டு தண்ணீர் வெளியே
தனக்காக அந்த பாஸ்போர்ட் கொடுத்து கொடுக்கிறது. முதலில் தன் தாய் அழைத்த அழைப்பு தனக்கு இறை கொடுக்க, அடுத்த அழைக்கிற அழைப்பு நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இடையூறுல இருந்து அறிவிப்பு கொடுத்துக்கிறது என்ற கருத்து கருதி ஓடி வந்த அந்த பார்ப்புகள் தாயின் சிறகுன்னு அடைகிறார். தாயின் சிறகுன வந்து அடைஞ்சு கொடுது. அது சொன்னதா மருந்து வருது பூனவன் சொன்னதா என்ன? அது மொழி அதுக்கு புரிந்தது. பறவைகளுக்கே அது மொழி புரிகிறது என்று சொன்னால் நமக்கு மொழி புரியணுமா இல்லையா? தரையில் இருப்பது கட்டாது, கிணற்று சுற்று பார்த்து இருப்பது கட்டுது, தரையில் இருக்கிற மரத்தில் எந்த மரத்தில் கட்டுது? கருவேல மரத்தில் முன்னு மரத்தில் கட்டுது. ஆக அந்த பறவைக்கு தெரியும் தன்னுடைய எதிரி இந்த இடத்துக்கு வர முடியாது என்ற பகுத்தறிவோடு தான் அந்த குழந்தை கட்டுகிறது. அது கூட இப்போ அதுவும் போயிடுது, அந்த மரங்கள் அழிந்து விட்டது. இப்போ எங்கே கட்டுகிறது? குருவி மின்சார கம்பீர் கட்டுது. இங்கே நம்ம யாருக்கும் எதிர் வர மாட்டாங்க. பகுத்தறி மனிதர்கள் மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, அவைகளுக்கும் இருக்கிறது என்பதை வளர்ந்து கொள்ள பகுத்தறி பகுத்தறி சொல்லுகிறாங்களே, இது மனிதருக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் நேரத்தை சுருக்கிட்டாங்க, மிக குறைவான நேரத்தை சொல்லுகிறாங்க. இப்போ மரம் நட்டவர் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லுகிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன? மரம் நட்டவர் தண்ணி ஊற்றுவான் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்க? ஆண்டவன் நம்மளை படைத்தா நமக்கு படி அடைஞ்சிருந்தா இருக்கிறோம், நம்ம ஆண்டுகள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் அல்ல. மரம் நட்டவன் தண்ணீர் ஊற்றும், மரம் நட்டவன் தண்ணீர் ஊற்றும் வான். இங்கே மரம் நட்டவன் மழை வருவதற்காக கரணீயமானவன், எனவே அவனை வானத்தளவு உயர்த்தி பேச வேண்டும். தண்ணீர் ஊற்றும் வான், நீர் தண்ணீர் வேறுபடுது இல்லையா? நீர் வந்து பொதுவாக நீர் தான், தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர். ஆக மழையாக வரக்கூடியது குளிர்ந்த தண்ணீர் தான் வரும். அந்த கவனிக்க பனி கட்டி அத்தி கட்டி ஆடை கட்டி விட எடுத்து பார்க்கையில் சில்லுன்னு இருக்கும். ஆக தண்ணீர் ஊற்றும்பா இங்கே மரத்தை நட்ட. அப்புறம் என்ன சில பேர் சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்க. சிவன் சொத்து அப்படி என்றால் என்ன? சில பேர் சொல்லுவாங்க சிவன் கோயிலுக்கு சொத்தை எவன் கொள்ளையடிச்சு திங்கிறான் அவன் குடும்பம் நாசமாக போயிடும் சொல்லுவான். இது நான் அந்த வன்கொடுமை சட்டத்தில் சிறைச்சாலையிலே கடலூர் போய் சொல்லி கொண்ட செய்தி அது. அது ஒரு புருஷார்த்தமான ஒரு வட்டாட்சியர் அவர், அவர் எனக்கு அடிக்கடி அதை கேட்பார். இந்த மிஸ்ஸான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தடாச்சட்டம், தடாச்சட்டம் உள்ள இருந்தான் அப்பொழுது. அது இல்லைங்க, சிவன் கோயில் சொத்து திருடாதான் நாசம், உனக்கு முருகன் கோயில் சொத்து திருடலாமா, பெருமாள் கோயில் சொத்து திருடலாமா அப்படின்னு கேட்டேன். இப்படி கேட்டீங்கன்னா இல்லைங்க, சிவம், சிவம் என்ற சொல்லுக்கு செம்மை என்று பொருள். சிவம் என்ற சொல்லுக்கு செம்மை. செம்மை என்றால் எவரிடமும் ஒன்பதும் இல்லாமல் தானே உழைத்து பொருள் எட்டக்கூடிய நல்ல மனிதனுடைய சொத்தை எவன் ஒருவன் தன்னுடைய படை வலிமையால், ஆட்சி அதிகாரத்தால், அல்லது பதவி பார்க்கின்ற பதவியின் வலிமையால், அந்த நன்மனதனுடைய செல்வத்தை எவன் ஒருவன் கவர்ந்து விடுகிறானோ அவன் குடும்ப நாசமாக போயிடும், அவன் குடும்பம் நாசமாக போயிடும். இதை அடிப்படையாக வைத்துதான் திருவள்ளுவர் குறள் எழுதியிருக்கார். என்ன தெரியுங்களா? அதாவது அழக்கொண்ட எல்லாம் அழப்போ, இழப்பினும் விற்பயக்கும் நட்பானவன். இதில் என்ன நீங்கள் படிக்கிற திருக்குறளை பாருங்கள், அழைக்கொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் விற்பயக்கும் நட்பானவன் சொல்கிறேன். அடுத்தவன் அடை வச்சுட்டு சம்பளம் பணமானது நம்ம அடை வச்சுட்டு போயிடும். நீங்கள் எந்த குரலையும் பாருங்கள் அப்படி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள், அழைக்கொண்ட அதோட எடுத்துங்க, அடுத்தவரை அடை வைத்து எடுத்துக்கொண்ட செல்வம் ஏற்கனவே இவனோடு இருந்தது. இதுவும் சேர்ந்துங்கிற போதுதான் எல்லாம் என்ற சொல்லுக்கு பொருள் வலிமை. அழை கொண்ட பிறரை அழைத்து விட்டு எடுத்துக்கொண்டதும் எல்லாம் என்று சொல்லுகின்ற போது ஏற்கனவே இவனை இருந்ததையும் சேர இவனை அழைத்து விடும் போது இவனை அழைத்து விட்டு. இதற்கு நம்ம நாட்டு மக்கள் வந்து ஒரு முதுமொழி சொல்லணும் தெரியுமா? புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை அடித்து விடுவோம்.